ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எங்களுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன திரை அப்படின்னு சொன்னாலே பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்ப அதிகமாக விரும்பி பார்க்கப்பட்டுட்டு வருது. எல்லா சீரியலையும் ஆண் பொண் எல்லாருமே டிவி சீரியலை விரும்பி பார்த்துட்டு வராங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த சீரியல்ஸை டிஆர்பியை ஏற்றுறதுக்குன்னு வித்தியாசமான சீரியல்ஸை மக்கள் மத்தியில் வெளியிட்டு அது மக்களோட மனசை கவர்ந்துட்டும் வருது. அந்த வகையில் கடந்த சில ஆண்டுகளாக சின்ன திரையில் பாப்புலர் ஆகி வெள்ளித்திரையிலையுமே தங்களுக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சிருக்காங்க ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ். அந்த வகையில் விஜய் டிவியில் நிறைய சீரியல்ஸ் டெலிகாஸ்ட் ஆகிட்டு வருது. அதில் ஒன்று தான் பாக்கியலட்சுமி சீரியல். இந்த சீரியலை எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இன்னி வரைக்கும் இருந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். பாக்கியலட்சுமி சீரியலில் அம்மா கேரக்டர் நடிச்சிட்டு இருக்கிற நம்மளோட சுஜித்ராக் தான் இப்போது பெரிய ஜாக்போட் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்க தான் இப்போது சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு போயிருக்காங்களாம். சுஜித்ராவோட யதார்த்தமான நடிப்பும் யதார்த்தமான பேச்சு மட்டும் இல்லாமல் ஃபேன் மத்தியிலையும் இவங்களை ரொம்ப விரும்ப வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால தான் ஆக்டர் பிரபுதேவாவோட சேர்ந்து இவங்க ஒரு படம் ஒன்றில் கமிட் ஆகி இப்போ நடிச்சிட்டு இருக்காங்களாம். அந்த படத்துலேயுமே சுஜித்ரா பிரபுதேவாவுக்கு அம்மா கேரக்டர்லாம் நடிச்சிட்டு வராங்களாம். ஸோ பாக்கியலட்சுமி சீரியல்லையும் அவங்க வேற லெவலில் நடிச்சிருப்பாங்க. வெள்ளித்திரையிலையுமே அவங்க சூப்பர் ஹிட்டை கொடுப்பாங்க அப்படிங்கு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இந்த நியூஸ் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களோட படம் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு பாக்கியலட்சுமி சீரியல் பிடிக்கும், என் பாக்கியலட்சுமி சுஜித்ரா பிடிக்கும் அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் யுவர் வாட்சிங்.